திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேற்று ஐந்தாவது தினத்தினுடைய பாடலை கண்டோம், மார்கழி மாதத்தின் ஐந்தாவது நாளை. இன்று ஆறாவது நாள் பதிகத்தை காண்போம். ஆறாவது நாள் பதிகத்தில் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் அடியார் பந்தனை வந்து அறுத்தார். அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தோரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை எம்மை ஆண்டு கொண்டு அருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதில் உள்ள கருத்தோட்டங்களை காண்போம். பப்பர விட்டிருந்து, திருவாசகத்தில் ஒரு இடத்துல சொல்வார், அடியாராணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. இன்னொரு இடத்துல சொல்வாங்க, இங்கு பார்ப்பன பாணனின் படிற்று ஆக்கையை விட்டு உன்னை நான் பூணுமாறு அறியேன் இந்த புலனை போற்றியதால் அப்படின்னு. நாம் இன்னும் மிக ஒரு காலம் இனி இல்லை, இதை தான் தரணும். என்னைக்கு நமக்கு வந்து காலம் முடியுன்றது தெரியாது. இதுதான் தருணம். சிவன்ற ஒரு பெரிய விஷயம் கிடைச்சது, கிடைச்ச பொழுதே அதை விட்டு அனுபவித்து ஆனந்தாதீத வெள்ளத்தை பருகிறதுக்காக நாம் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கன்றுக்குட்டியானது பசுமாட்டை போய் முட்டும், பால் குடிக்கிறது. அது முற்ற வேகத்தில் அதனுடைய ஒரு கால் ரெண்டு கால் கூட மேலே தூக்கும், பின்னாடி வலியில். ஆனாலும் நீ பாலை பருகணுன்றதுக்காக நான் எவ்வளவுனாலும் வலியை தாங்கிக்கிறேன்னு அந்த பசு அந்த காம்பை காமிக்கும். நம்ம எவ்வளவு இழிவான செயல்பாடுகளை செய்தாலும் சிவன் அதை சகிச்சுக்கிட்டு நீ ஆனந்த வெள்ளத்தை பருகனா போதும்னுட்டு அந்த பார்க்கடல் உவாக்கடல் நல்லுநீர் உள்ளகத்தில் ததும்ப வாக்கு இருந்தது அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் முட்ட 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 அது வந்து எவ்வளவுனாலும் நீ கஷ்டப்படுத்தி கூட என்னாண்டு நீ பருகிடு, நீ பேரானந்த வெள்ளத்தை பருகி நீ சீர்பட்டுடு அப்படின்னு அது விட்டு கொடுக்கு. அது கொடுக்கறதுக்காக கத்துது, நாம் குடிக்கிறதுக்காக கத்துறோம். கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வங்களை கனவிலும் நினையாதுன்னு. கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே நட்டு திருப்புலம்பல்ல சொல்லுவார். ஆக இன்னும் நம்ம குழந்தைத்தனமாகவே இருந்துக்கிட்டு பெரிய ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் சிவன்ற ஒரு பொருளை அனுபவிக்க தெரியாத விட்டால் எப்படி? அப்படி இருந்தால் எப்படி அந்த சிவம் வந்து நமக்கு வந்து ஆட்கொள்ளும், அனுகூலம் பண்ணலன்ட்டு நம்ம சொல்ல முடியும்? தவிர நாம் வச்சுக்கிட்டு அது வேலை குறை சொல்லலாமா? என்னால் அறியாத பதந்தந்தா யான் தான் அது அறியாமல் கட்டுவிட்டேன், உன்னால் ஒன்றுமே குறைவு இல்லை உடையாய், இந்த அடிமைக்கு யார் என்பேன், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி? அதுக்காக தான் இந்த வார்த்தையை போட்டார். பப்பு அரை விட்டு இருந்து, விட்டு இருந்தனா விட்டுட்டு மேலும் கருத்து வீடு போயிரு. இந்த குழந்தை தனத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சிவத்தை பிடிக்கணுன்ற மேம்பாடான சிந்தனையில் உணரும் நின்னடியார்களுடைய பந்தனையை வந்து அறுத்தார் அவர் பலர். நாங்கள்லாம் சாதாரண மனுஷம்பா, நீங்கள் எவி லெவலில் எங்களாண்ட லவ் அஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடாது. நாங்கள் ஏதோ குடும்ப சகஜத்தில் இருந்துக்கிட்டு எங்களால் முடிஞ்சவர்களும் மானுடத்தின் இயல்பில் வணங்குகின்றோம், மனுஷத்தன்மையினால் நாங்களும் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான்.
மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். நீ அணங்கின் மனவாளா, நீ பூமியில தானே பொண்ணெடுத்த பர்வதராஜபுத்திரி, மலைத்துவஜம் பொண்ணு, அங்கையர் கண்ணி, தக்ஷமக தாட்சாயணி, இப்படி நீ அப்படிதானே பொண்ணெடுத்த, உனக்கு மானுடத்து இயல்பு தெரியல, அவங்கள அந்த மாதிரி நீ திருமணம் பண்ணிக்கிட்டியே, எங்களை நீ ஏத்துக்கிட்டா என்ன தப்பு? மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அணங்கின் மனவாளா, செப்புறு கமலங்கள் மலரும், சகதியில வளர்ந்து மலர்ந்துகிட்டு இருக்கிற கமலங்கள் மலரும், தன் வயல் சூ திருப்பெருந்துறையும். பெருமானி நீ கண்டிப்பா, நான் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு சரியா இருக்க தெரியாது, நான் வந்து உன்னாண்ட பக்தி இல்லை, உன்னை பணியில, நான் உன்னை பற்றி பிதற்றலை, உன் மேலே பித்து இல்லை, ஆனாலும் என் பிறப்பருப்பாய் பெருமானேன்னு திருவாசகத்தில் சொல்வார். அதுபோல இப்பிறப்பை அறுத்து எம்மையும் நீ ஆண்டு கொண்டு அருளியே ஆக வேண்டும், ஆகையினால் இப்பொழுது என்னிடத்தில் எழுந்தருள். மைப்புரு கண்ணிய மானுடத்தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா, செப்புரு கமலங்கள் மலரும், அதுபோல சகதியில் இருக்கிற மலரை ஏற்றுக்கிறா போல, எங்களை நீ கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷனாக அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டாக இந்த பதிகத்தை வைக்கிறார். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய், ஏழாவது பதிகத்தை ஏழாவது நாள் நாம் மீண்டும் கவனிப்போம். சிவா திருச்சிற்றம்பலம்.